நேர்களுக்கு பெருமையான வணக்கம். இது டான் தொலைக்காட்சியின் ஆசத்தல் ஜோடி நிகழ்ச்சி. சென்ற முறை கூட இனிமையாக சுவாரஸ்யமாக எங்களோட இரண்டு ஜோடிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் தான் இந்த தடவையில் இந்த தொடர்ச்சியாக இனி வருகின்ற சில பகுதிகளில் அவர்களால் எங்களுடைய பயணங்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளியின் அடிப்படையிலே அவர்களுக்கான விடயங்கள் அல்லது அவர்களுக்கான இந்த பரிசு பொதிகள் பொது என்பதை விட ஒரு பெருமதி வாய்ந்த தொலைக்காட்சி பெற்றி வந்து அவர்களுக்காக காத்திருக்கிறது ஸ்மார்ட் டிவி. சரி, பார்க்கலாம். எப்பொழுதுமே இறைவனுடைய படைப்பில் ஜோடிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி மரியாதை. அது பறவையாக இருக்கட்டும், விதைக்கு விதங்காக இருக்கட்டும், ஏன் காலில் போடுற செருப்பாக இருந்தால் கூட அது ஜோடியாக இருந்தால் தான் அதுக்குரிய மதிப்பு தனி மரியாதையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜோடிகளோடு இன்ப படைப்புகளை அதிசயமாக அற்புதமாக அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை அழகாகும் நோக்கத்திலேயே இந்த அசத்தல் ஜோடி உங்களை நாடி வந்திருக்கிறது. அதாவது சரி, நம்ம அசத்தல் ஜோடியில சென்ற வாரம் விறுவிறுப்பாக போட்டிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அந்த போட்டிகளின் அடிப்படையில வந்து முதலாவதாக வந்து நிர்மல் தம்பதிகள் இருக்கின்றார்கள். அதாவது சற்றும் குறைவான புள்ளிகள் வித்தியாசத்துல வந்து நடேஸ் தம்பதிகள் இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் பயணிக்க போகின்றது. சரி, பார்க்கலாம். இப்பொழுது கடைசியாக நடந்த போட்டியிலே அவர்களுக்கான புள்ளிகள் அடிப்படையிலே அதனை பார்க்கின்ற பொழுது திருத்திருப்பதி நிர்மல் தம்பதிகளுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு 26 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாங்கள் நடேஸ் தம்பதியினரை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு 21 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒருவனை 5 புள்ளிகள் வித்தியாசத்தில் தான் அவர்கள் இன்றைய தினம் இரண்டாவது சுற்றுக்காக வருகை தந்திருக்கிறார்கள். பார்க்கலாம். சரி, அதாவது இன்றைக்கும் நாங்கள் வித்தியாசமாக சென்ற வாரங்கள் எவ்வாறு இன்னும் சொல்றது அவங்கள வந்து எவ்வளவு தூரம் அவங்களுடைய புரிந்துணர்வு இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரத்திலயுமே வந்து அவங்களுக்கான புரிந்துணர்வு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி அப்படி நாங்க கொண்டு செல்ல காத்து கொண்டே இருக்கின்றோம். பாத்தீங்களா, நீங்க கோபம் வந்தா அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை எதன்னு நிர்மலா புரிந்து புட்டு. ஐயோ, கோபம் வந்தா அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை புட்டா, அது எடிட்டர் செய்த கோபம் முதலாவது பகுதிக்குள்ளே இப்பொழுது உங்களை அழைத்து செல்கின்றோம். இது டான் தொலைக்காட்சியின் அசத்தல் ஜோடி. தேர்தல் அசத்தல் ஜோடியின் இரண்டாவது சுற்றுக்குரிய முதலாவது பகுதிகள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். இதுவும் சற்று சுவாரஸ்யமானது. காதல் அன்பு கலந்து சுற்றாகத்தான் இதுக்கும் இடம்பெற காத்திருக்கிறது. சரி, அதாவது நான் இந்த சுற்றுல என்ன போட்டியை வந்து இவங்களுக்கு இடையில வந்து கொண்டு வர போறோம். சரி, இப்ப முதலாவது இப்ப நம்மட கலாச்சாரப்படி அல்லது நம்ம பண்பாட்டுப்படி நாம இப்ப யோசிப்போம் தானே, திருமண பேச்சு நடக்க வைக்கல அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கான சம்பந்த பேச்சு கலப்புகள் நடக்க வைக்கல, மணமகளுக்கு சமைக்க தெரியுமான்னு கூடி சில நேரங்கள்ல யோசிப்பாங்க நினைச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள்களுக்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ, சில நேரங்கள்ல வந்து மணமகன் தனக்கு வரவிருக்கின்ற மனைவிக்கு நான் இப்படி எல்லாம் சமைச்சு கொடுக்கணும், அட்லீஸ்ட் சொதியாவது வச்சு கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை அவங்களுக்கு மனசுல இருக்கும். இல்ல, அதாவது காதலிக்கு நேரத்திலேயே கேட்பாங்க பொண்ணுங்களை பார்த்து உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லி. ஆனா இது வரைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது, தெரியுமா? முதல் முதலாக நடேஸ் சமைத்து கொடுத்த, மனைவிக்காக சமைத்து கொடுத்த உணவு எது, அதை சாப்பிட்டுட்டு அவங்களோட அனுபவம் எக்ஸ்பிரஷன் அல்லது எப்படி இருந்தது அந்த சூழ்நிலைன்னு சொல்லி சுவாரஸ்யமா இப்போது ஆரம்பம் பண்ணி நாங்க வர போறோம். நடேஸ் சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கா? உங்களுடைய மனைவிக்காக நீங்க முதல் முதலாக சமைச்சு கொடுத்த விஷயம் முதல் சமயம் நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஃபேமிலியோடு இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு சமைத்து கொடுத்தது கோழி இறைச்சி. என்னுடைய மனைவிக்கு சமைச்சு கொடுத்தது என்னுடைய மனைவிக்கு தான். வெளிநாட்டில் இருக்கும் போதா? நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க அப்ப அதான்
தக்காளி பழத்தை பயன்படுத்துவோம். தக்காளி பேஸ்ட் இருக்கு, டொமாட்டோ பேஸ்ட் சோஸ்ன்றதோட பேஸ்ட் இருக்கு. அந்த பேஸ்ட் போட்டு அதை கறியை கொஞ்சம் இறுக்கமாக கொண்டு வரும், இறுக்கமாக கொண்டு வரது அதோட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் செய்யறது சொல்ல தேவையில்லை. இப்பவும் என்னுடைய மகள்கிட்ட கேட்ட அம்மா சமைத்தார கோழிக்கறி இருக்குமா, அப்பா சமைத்தார கோழிக்கறி இருக்குமா, யார சொல்லுவாங்க தெரியல. ஸ்பெஷல் எப்பவுமே பொண்ணுங்க எவ்வளவுதான் சமைச்சாலும் பார்த்து பார்த்து சமைச்சாலும் ஆண்கள் சமைக்கிற சமையலுக்கு அந்த ரகசியம் வந்து உண்மையானது. என்ன சொன்னா, இப்ப பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நாங்க பார்த்தோம்னா சீஃப் குக் வந்து ஒரு ஆணா தான் இருப்பாங்க. அதே நேரத்துல வந்து நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்ப தென்னிந்திய திரைப்பட அந்த நடிகைகள் மேக்கப் பண்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஒரு ஆணா தான் இருப்பாங்க. அது ஏதோ தெரியல, அந்த அதி உச்ச பயன்பாடு காணணும்னு சொன்னா அங்க ஒரு உச்சத்துல வந்து நான் இதுக்கு வந்து நான் பேச வரல. ஆனா பயனாளர்கள் ரெண்டு விதத்திலையும் பயனாளர்கள் பெண்களா தான் கூடுதலா பெண்களா தான் இருப்பாங்க. சொல்லுங்க, உணவு என்ன? நான் ஆசைய சமைத்து கொடுத்தானு சொல்றேன். வாங்கி செய்து கொடுத்தேன்னு நான் சொல்லல. வாங்கி செய்து கொடுத்தேன். நாங்கள் நான் நினைக்கிறேன் கொழும்புல நாங்கள் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல வந்து எல்லாரும் தெரியும் கொத்துமி வருது. நீங்க கஷ்டப்பட்டு குந்தி இருந்து வெட்டி எடுத்து பாலெல்லாம் பிடிச்சு அல்ல புளி எல்லாம் விட்டு எல்லாம் செய்து கொடுத்த சாப்பிடண்டா கோழி இறைச்சி சாப்பிடக்கூடியதா இருந்ததா? உங்களுக்கு அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்ன அனுபவங்கள் வெளியில சொல்லாம தவிச்ச விஷயங்களை இப்ப எப்பயாவது சொல்லுங்க. சிக்கன் சமைக்கும் சோயா என்ன டேஸ்டா சமைப்பேன். அடுத்தது எனக்கு வந்து இப்போ எனக்கும் சமைக்க தெரியும், நான் நல்லா சுடுதான் சமைப்பேன். அன்பு பாசம் எல்லாம் வந்து வெறுமனே அந்த போடுற சமையல் பொருட்கள்ல மட்டும் இருக்கக்கூடாது, அத உண்மையான அன்போட பாசத்தோட அத சமைக்கல வந்து அந்த அன்பு கலக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். அவர் சமைச்சதுல நீங்கள் என்ன அந்த கஷ்டப்பட்டு நீங்க கேட்டீங்க. ஆனா நான் அதை சமைக்கிறது நான் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறேன். நீங்க அதை கேட்டீங்க என்ன உப்பு இல்லாட்டாலும் நான் அந்த ரச்சியை வெட்டுறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன்.
ரெண்டு பேருடைய சமையல் அனுபவத்தை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, இந்த காதல் தொடர்பான ஒரு முதல் அனுபவம் தான். ஏற்கனவே நாங்கள் முதலாவது பகுதியிலே நாங்கள் பார்த்தது போலதான், ஏற்கனவே இவர்கள் இருவரும் வந்து சந்தித்தார்கள், எப்படி சந்தித்தார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் என்பது தெரியும். ஆனா இதை வந்து நாங்கள் வீட்டுல சொல்லிட்டு யாருமே துணிவு பெறாது. சிலர் வந்து நான் நேசிக்கிற பையனுக்கோ இல்ல பொண்ணுகிட்டயோ அதை வந்து சொல்றது வந்து ஈஸியா இருக்கும், இல்லாத போய் சேர்ந்து. ஆனா அதே இதை வீட்டை போய் சொல்லணும்னு சொன்னா எல்லாருமே பின்னு போடுவாங்க, பின்பக்கம் வேலையை பிரிச்சு கொண்டு விடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஏதாவது நடந்திருக்கும் என்று சொன்னால் அதை நாங்களே இப்ப கேட்கலாம். நடே சொல்லுங்க, நீங்க ரொம்ப தொழிலாளர்ன்றது வந்து தெரியும், யாருமே பயப்பட மாட்டீங்கன்னு முதல் சுற்றியே சொன்னீங்க. ஆனா இந்த காரணம் வந்து உங்களுடைய பெற்றோருக்கு எடுத்து சொல்லிக்கல, ரெண்டு பகுதியிலேயும் அப்படிப்பட்ட விளைவுகளை சந்திச்சிருக்கீங்க. விளைவுகள் சொல்றதுக்கு எதுவுமே இருக்கு இல்லை, விளைவுகள் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போதுதான் ஒன்று சரியா சாதகமாக அமையும் அல்லது பாதகமாக அமையும், ரெண்டு பக்கம் ஒன்று ஓகே சொல்லுவாங்க, ரெண்டு சொன்னால் இந்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை முடிவு. இப்போ இவங்கள வீட்டை தெரிவித்தது தெரியப்பட்டது நாம தான், இவங்களை வீட்டை தெரியப்படுத்துறதுனால அவங்க அம்மாட்ட அவங்கள அம்மாட்ட தான் தெரியப்படுத்தி இப்படி இவங்க பிள்ளையை லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள வீட்டை தெரியப்படுத்துறதுனால. ஆனால் எங்கள் வீட்டை நான் தெரியப்படுத்துறதுக்கு முதலே என்னுடைய எனக்கு பாடசாலையில் கற்பித்த ஆசிரியை மூலமாக அண்ணாவுக்கு போய் அண்ணா மூலமாக அம்மாவுக்கு சென்றுவிட்டது. இப்போ அம்மா கேட்டா என்ன யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளை விரும்பியிருக்கிறார் உங்க ஆண்டுகள் அனுபவம் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி தூரம் பண்ணி சொன்ன அம்மா தூரம் பண்ணி சொன்னவ, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அம்மா தூரம் பண்ணி சொன்னவ, தன்னோட தனக்கு பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவ. நல்லது பிரச்சனையில் அவங்களுக்கு பக்கத்துலேயே நான் இருப்பேன். அப்போ அதுக்கு பிறகு அம்மா எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பலை. அம்மா எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பாத காரணம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்திருந்தவர். எனக்கு மட்டுமில்லை மூன்று பேருக்கும், சாரி நாலு பேர் தான், மூன்று பேர் மூன்று ஆண்களுக்கும் ஆண்கள் ஒரு பெண் அக்கா, நாலு பேருக்குமே அம்மா அவர் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை. இப்போ அவருக்கு சொல்கிற விஷயம் இந்த உறவினர்களெல்லாம் அம்மாவோட சிலவில் தக்கப்பட்டாங்க. அப்போ அம்மா சொல்வது அவங்க கேட்டதெல்லாம் நான் செய்து கொடுத்தா, அதே மாதிரி தான் இது இருக்காங்க வாழ்கிறது அவங்க அவங்களது. ஆகவே எனக்கு இதில் உடன்பாடு தான், அவங்க அவங்கள வாழ்க்கை அவங்க பார்த்துக்கொள்ளணுன்ற மாதிரி அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கல. அதையும் தாண்டி எங்களோட அண்ணாக்கள் என்று சொன்னால், அண்ணாக்கள் என்று சொன்னால் பயம், எல்லாருக்கும் பயமாக இருக்கும். அது எங்களோட குடும்பத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, பயம் என்ற மரியாதை இருக்கும். ஆனால் எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் பயப்படுறது இல்லை, அண்ணாக்களும் அமர்ந்தேன். சரி சரி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்க்கற பொழுது நடேசருடைய ஃபேமிலி வந்து பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை, எதிர் எடுத்தாலும் முடிவு சரியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவங்க ஏற்றி கொண்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். நிர்மல் மற்றும் ரேவதி, உங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் அல்ல சவால்கள் வந்து போயிருந்தது இந்த விஷயத்துல? பொதுவாக வந்து நான் எங்க அப்பா வந்து சரியான அப்பா, நான் கல்யாணம் கட்ட முன்னாலும் சரி, நான் கட்டினா அப்புறம்னாலும் சரி, அப்பாவை நான் ஆரம்பத்துலேருந்தே போயிருக்கேன். நிறைய அடிவங்க எனக்கு இப்போவும் கால் அடையாளம் கிடைக்குது, இப்போ வயர் அலஞ்சி அடையாளம் இப்போவும் எனக்கு அந்த காலில் இருக்குது. அடிக்கல வந்து உச்ச போகிற பழக்கம் அப்படி சில பேருக்கு அப்படியே தான், இல்லை இல்லை அப்படி அந்த பழக்கம் இல்லை. ஆனால் அந்த அப்படி இருந்தும் அந்த என்ன ரேவதி நான் விரும்புகிறேன் என்று சொன்னது நான் அப்படோட சொன்னேன். நான் அப்பாவை உதவி செய்வதுதான் நான் அந்த விஷயத்தை என்னுடைய
ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த ஏதாவது லஞ்சம் கொடுக்குற பழக்கம் அவர்கிட்ட இன்னும் சின்ன வயசுல இல்லை இருக்குது போல. என்ன நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து இருக்கும் போது எங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பப்ளிக்கும் கொண்டு வந்தாங்க. எங்ககிட்ட கொஸ்டின் அவுட் ஆகட்டும், நாங்கள் எங்கிட்ட விஷயங்களை கேட்க போறோம் அவுட் ஆகணும். நாங்கள் நல்லா அவுட் ஆகணும், ரெண்டு போல மூன்று பக்கம் ஆகிட்டு ஒன்றுமே சொல்லி நாங்கள் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்லுவோம். சரி பார்க்கலாம். ஆகவே இந்த விஷயத்துல இப்ப ரெண்டு பேரும், அதாவது ஒண்ணு வெளிப்படையா சொல்லணும், பிள்ளைகளை நாங்க நம்பணும், பிள்ளைகள் எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும்போது நம்பிக்கையோட சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு விதத்துல பாக்கிட்ட நாங்க உங்களோட பேரண்ட்ஸ் வந்து கடுமையா இருக்கிறாங்க நினைச்சாலும் சில நேரங்கள்ல பிள்ளைகிட்ட விருப்பங்களுக்கு வந்து கடுமையா இருக்கிற பெற்றோர் வந்து அவங்களுக்கு உண்மையிலுமே இப்ப நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய விடயங்கள் தெரியும். கல்யாணம் கட்டி வச்சா அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்களா என்பது உண்மையிலும் கேள்விக்குள்ள ஒரு விஷயம். அவங்க அப்படி இருக்கிறது கரெக்டான விஷயம் தான் சொல்லணும். சரி, நாங்க இந்த பகுதியை நிறைவேறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கேள்வி, அது நீங்க என்னன்னு சொன்னா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் நீங்க என்ன நோக்கத்தோட இருக்கீங்க? இதுவரைக்கும் டிசைட் பண்ணல. அதுக்கு ஓவரா பார்க்க போறீங்க? இல்ல இல்ல, கொஞ்சம் கல்யாணம் வைக்கிறேன். கல்யாண வயசு தான் வந்துட்டு சிட்டி டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா? வழங்கக்கூடிய ஒரு போட்டி பகுதியாகத்தான் நடத்தது. முதலாவது சுவாரஸ்யம், அடுத்தது வந்து பரிச்சயமாகத்தான் இருந்து பார்க்கலாம். அது யார், எந்தெந்த புள்ளிகளை பெற்று எந்த நிலைக்கு வரப்போகிறார்கள் காதல் பகுதியில வந்து முதலாவது போட்டியை நாங்க பரமப்படுத்த போறோம். கடந்த சொற்கள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா 26 புள்ளிகள், 21 புள்ளிகள் என்கின்ற அடிப்படையில வந்து இருவர் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 5 புள்ளி வித்தியாசம் இருக்கிறது. பார்க்கலாம் யார் இந்த புள்ளியை இறுதியில் பெறப்போகிறார்கள் என்று. வெற்றி பெறுகின்ற ஜோடிக்கு மிக பெருமதி வாய்ந்த ஸ்மார்ட் டிவி பரிசாக காத்திருக்கிறது. அதாவது இந்த டிவிக்காக தான் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்றது, எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உழைக்கப்படாங்க. நம்ம நெற்பல் கூட பார்த்துட்டு அழகா இருக்கு டிவி, முன்னுக்கு வைக்கும் போது கூட இவ்வளவு அழகில்ல, ஆனா இந்த நேரத்துல இப்ப வைக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் காட்டுறதுக்கு அப்புறம் அழகா இருக்கு. சப்போஸ் நிர்மல் வீட்டுல இப்ப 45 டிவி ஏற்கனவே இருக்குன்னு, வீட்டுல டிவி இருந்தாலும் அது இந்த டிவி தான், இந்த நிகழ்ச்சியில நான் வெற்றி பெற்று கிடைத்தால் கஷ்டப்பட்டிருக்க சுவாரஸ்யமாக சின்ன வயசுல இருந்து எங்க பாடசாலையில வந்து டீச்சர் அப்படியே எழுப்பிய தம்பி இந்த தலைப்பை உனக்கு தரேன், இந்த தலைப்புல நீ 2 நிமிஷம் வந்து இப்படி முன்னுக்கு வந்துட்டு பேசி காட்டு என்று சொல்லி போயிட்டு எனக்குலாம் ஒரு நடுக்கம் வரும், இருந்தாலும் தைரியத்தை ஒருவர் நாங்க சூஸ் பண்ணி
மற்றவரை பற்றி ஒருத்தர் பேச வேணும், அதாவது 2 நிமிடம் பேச வேணும். உதாரணத்துக்கு ரேவதியை பற்றி நிர்மல் பேச வேணும், அதுவும் 2 நிமிடங்கள் மட்டும் பேச வேண்டும். ஆனா சில வரமுறை இருக்குது, உடனே ஸ்டார்ட் பண்ணா இங்க நாங்க டைம், இந்த போன்ல வந்து டைம் இருக்குது, நான் ஓகே ரெடினா நிர்மல் ஸ்டார்ட் பண்ண ஓடிக்கிட்டு. ஆனா அதே நேரத்துல நிர்மல் 2 செகண்ட்க்கு மேல கேப் எடுக்க கூடாது. ஒரு மேடையில பேச விட்டுருக்கிறாங்க, 2 நிமிஷம் உண்மை மட்டும்தான் பேச வேண்டும், அது எதுவாகவும் இருக்கலாம், நல்லது கிட்டது எது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரலாம். சரிதானே ரெடி? நாங்க இப்ப டைம் போகிறோம். இதே போட்டிக்குரிய விதிகள் தான் நரேஷ் தம்பதிகளுக்கு பார்த்துருக்குது. ஆகவே யார சொல்ல போறோம்ன்றது இப்ப சொல்ல மாட்டோம். அதாவது ரெண்டு பேருமே இப்ப ரெண்டு நீங்கள் என்ன விட்டது எனக்கு நல்லது என்னன்னா, நான் எல்லாத்தையும் நான் ரேவதி பற்றி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஏன்னா வீட்டை தனியெல்லாம் சொல்லி தப்பிச்சு கொள்ளுங்களா, ஏன்னா அதுலதான் பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும். ஆகவே இதுதான் சந்தர்ப்பம், தரண பேசுங்கள் உங்களுடைய நேரம். ரேவதி கொஞ்சம் தள்ளி இல்லை, பேசுற நேரத்துல அந்த நூல்நூறு உத்தர சிரட்டை எல்லாம் வைக்கக்கூடாது பேசுற நேரத்துல. சரிதானே? ஆனால் ரேவதியை பிடிச்ச கண விஷயம் எனக்கு இருக்கு, ஆனால் அதே போல பிடிக்காத பல விஷயங்கள் எனக்கு இருக்கு. உதாரணமா ரேவதிக்கு பெருசா நல்ல டேஸ்டா எல்லாம் நல்ல டேஸ்டா சமைக்க தெரியும், ஆனால் எல்லா சாப்பாடும் செய்தது எனக்கு. அவ இந்த வீட்டை வந்து எல்லா வேலையும் விழுந்து போட செய்வேன். குறிப்பா நான் பார்க்க போனான் அவை இன்னும் பார்க்க அவ இந்த வீட்டை அவன் அம்மா அவன் சகோதரன் சகோதரன் வந்து ரேவதி பாசம், அது வந்து எனக்கு சரியான கவலை. ஆனால் எல்லாரோடையும் ஒத்து போவேன். ஆனால் சிலரோட வந்து நான் சொல்கிற என்ன விஷயத்தையும் வந்து ரேவதி நான் தப்பாத்தான் சொல்கிறேன் என்று விளங்கி கொடுப்பேன். குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்றால், இந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் தானே, நான் லைசன்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு லைசன்ஸ் வளர போகிறோம்னு சொல்லி ஒரு காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையான காலகட்டம். அது நன்றாக எங்களுக்கு இந்த குழந்தை முதல் ஒரு ஆப்ரேஷன் இருந்தால் அதுக்கப்புறம் டாக்டர் சொல்வார் இவர் வந்து எந்த கஷ்டமான வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னா, அதை தான் நான் இந்த மனசில் வச்சுக்கணும்னு நான் சொன்னது. நீங்கள் இப்போ லைசன்ஸ் கொள்ள வேணும், ஆனால் இந்த வரைக்கும் என்னோட அந்த பிரச்சனைக்கு என்னோட கண்டுபிடிக்கும். மேடம் வீட்டில் ஒரு சாப்பாடு நான் வேண்டிட்டு போனேன், அல்லது நான் சரி நான் சாப்பிடுவோம் பண்ணுவோம்னா வேண்டிடுவானே வேண்டிய சொல்ல அது அந்த சாப்பாடு கொடுத்தா வேண்டாம் சாப்பிட எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நான் பேருந்து கேட்டேன், நீ வேறக்கு கடையில் பேருந்து போடு நாளைக்கு வேண்டி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். நேற்று நான் எந்த பிள்ளையே நான் சொல்கிறேன், பிள்ளை நீ யாரை செல்லும் நான் கேட்டேன், உடனே நான் அப்பான்னு செல்லும் நான் சொல்லுவேன். நான் ரேவதிட்ட ஒரு நல்ல விஷயம் கேட்டேன், ரேவதி அப்பா நான் அம்மாண்ட செல்லும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சில விஷயம் பிள்ளைங்க நடத்தலாக இருக்கட்டும், பிள்ளைங்க ஒரு உடுப்பு தவிர்க்கிற விஷயமா இருக்கும், பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயமா இருக்கட்டும், ரேவதி பார்க்கணும். ஆனால் ரேவதி என்ன பிடிக்காத விஷயம் என்னென்றால், ஒபிசில் இருக்கிற மாதிரியே வந்து என்னோடய வந்து கதை பண்ணுறது, ஒபிசில் இருக்கிற அந்த நடைமுறை வந்து என்னோட திணிக்க முப்படையை வந்து நான் கேட்கலாம். அதாவது எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க தானே, ஆபீஸ்ல நடந்து கொள்ற மாதிரியே வீட்டை நடந்து கொள்வாங்கன்னு நீங்க சொல்லீங்க. இப்போ ஆபீஸ்ல எப்படி அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை சொன்னா எப்படி அவங்க திட்டுவீங்க? இப்ப திட்டிக்கிறேன் எதிர்பார்க்கணும் இல்ல, இப்ப வீட்டை போயிட்டு நான் பிரச்சனைன்னு சொன்னா அவரை எப்படி திட்டுவீங்க நீங்க? வீட்டை போனா அந்த நிர்மல் சொன்ன மாதிரி இப்ப நான் அந்த சைட் ஓகே, நான் நிர்மல பாசம் இல்லையாண்டு இல்ல, அந்த நிர்மலையும் பாசம் இப்ப நிர்மல வச்சிருக்கிற பாசம் இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியிலயும் இருக்கு. அவன் வீட்டு ஆக்கலையும் பாசம் இருக்கு, எங்களை விட்டு ஆக்கலையும் பாசம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த சந்தர்ப்பத்தை இந்த சூழ்நிலையை திங்க் பண்ணி கொடுங்க. நீங்க வேலை முடிஞ்சு வீட்டை போறதுக்கு வாகனமே இல்லாம நிக்கிறீங்க, சரியா? வாகனமே இல்லாம நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அப்ப நிர்மல் கார் வச்சிருக்கார், அப்ப நிர்மலம் வெளிக்கிட்ட போறாரு. ஆனா நிர்மலற்ற கார்ல அலுவலகத்துல இருந்த மற்ற பெண் பிள்ளைகள் போறதுக்கு முதலே கேட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. நீங்க வரவீங்கன்றது அவருக்கு தெரியாது,
ஆனா நீங்களும் திடீரென்று வாரம்னு சொல்லிட்டீங்க. ஆனா சொன்ன சொல்ல அவர் காப்பாற்றணும்ன்றதுக்காக சோரி ரேவதி உங்களை ஏற்றிட்டு போக முடியாது, நான் அந்த பிள்ளைகளை தான் கொண்டு போக போறேன்னு சொல்லி. ஆனா நீங்க கட்டாயம் வீட்டை உடனடியா போயே ஆகணும். அந்த நேரத்துல மாட்டன் என்று சொன்ன அந்த நிர்மலை திட்டுறதா இருந்தா எப்படி திட்டுவீங்க? இதுவரைக்கும் அப்படி சொன்னதில்ல. உண்மையா மனசால நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி பேசுங்க. சந்தர்ப்பம் வந்தா இதுவரையில பேசாட்டியும் அப்படி சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்வீங்கன்றது சோதனைக்காலம் தெரியும். இப்ப நேரம் பேச முடியல, வீட்டை பேச முடியல, அப்படி சொன்னா இதுல பேசுங்க. ஊரே பார்க்க அப்படி பார்த்து கைவிட்டு சிரிக்கும் அப்படி என்ன அப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி. சரி பார்க்கலாம். இதுவா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல, இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கான வகை தான். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, வயிறுகளை மட்டுமே புண்படுத்தும் நோக்கம். ஆகவே பார்க்கலாம். இப்ப நீங்க திருமதி நடேச அவர்கள், இப்ப அழகா நீங்க ரெண்டு நிமிஷம் நடேச பற்றி பேச போறீங்க. அது எப்படி இருக்கலாம் முக்கியமா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நடேச பற்றி பேச போறீங்க ரெண்டு நிமிஷம். அது நேரத்துல ரெண்டு செகண்ட்க்கு மேல ஒரு உங்களோட கண்டினியூட்டியில கேப் வரக்கூடாது. சரி தானே? நேரம் ஆரம்பம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே. எனக்கு இந்த கணவர் நடேசன் சொல்றதை விட தில்லு நடேசன் சொல்றதுதான் பெருமை. அவர் உயரமா ஸ்மார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சில நேரம் பிடிக்காது. மற்ற லேடிஸோட கதை கேட்க அது கொஞ்சம் அவருக்கு அது அவர் கவர்ச்சியா அது தெரியறாருன்னா அதுல எனக்கு ஒரு பொறாமை இருக்குது. எந்த நேரமும் போன பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடிக்கல. நானும் கல்வி ஏரியாவில் இருப்பேன், அவரும் வந்த உடனே போனையே பார்த்து கொண்டு இருப்பார். எனக்கு அது பிடிக்காது. பிள்ளையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம என்னோட கதைக்காம போன பார்த்து கொண்டிருக்காரு. எந்த நேரம் போனால் வந்து கொண்டே இருக்கு மாதிரி இருக்கு, அது பிடிக்காது. ஆனால் எனக்கு அது நிறைய பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, லீவ்ல நின்றா நான் கழிச்சு போய் வரணுன்றது சமைச்சு வைப்பேன். அந்த சமைச்சு வைக்கிறது எனக்கு உண்மையிலே மிக சந்தோஷமா இருக்கிறது. என்னென்ன சிட்டி நான் பசியோட வருவேன்னு சரியா கழிச்சு போய் வருவேன். அத மாதிரி அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் கண் மற்றது என்ன விட அதை விட அம்மாவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது. சரியாத்தான் பட்டாலும் அது எனக்கு ஒரு சின்ன கவலை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா எல்லா மனைவியும் என்ன எதிர்பார்ப்பினும் சண்டை கணவன் சண்டை மட்டும் தானே விரும்பணும். இருந்தாலும் அவையோட அம்மா அவர் சரி கஷ்டப்பட்டு படிச்சவா பாடுபட்டவா, அதால நான் அவ்வளோ எனக்கு போட்டியா இந்த நாளுமே நினைக்க மாட்டேன். எனக்கு இந்த மாமியோட இதில் விட எனக்கு எங்கள் மாமியை தான் கூட பிடிக்கும். கணவனை விட உண்மையில எனக்கு உண்மையாக தான் இந்த டிவியில ஓப்பனாக தான் சொல்றேன், மாமி எனக்கு பிடிக்கும். எனக்கு சொன்னால் சில பேருக்கு மாமி மேல் பொல்லாத மாமி அமைஞ்சிருப்பேன், ஆனால் எனக்கு அப்படியான ஒரு மாமி அமையே இல்லை. அதை விட இதில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்க வீட்டுக்காரரையும் கொஞ்சம் என்ன நடத்துற மாதிரி சரிசமனா நடத்தணும் மட்டும் நான் விரும்புறேன். எங்கட அப்பாவோட இதற்கு கூட அன்பு, அதே அன்பை எங்க மற்ற ஃபேமிலிட்ட ரிலேட்டிவ்ஸ்டையும் காட்டணும் நான் விரும்புறேன். சரி பார்க்கலாம். இப்ப ஒண்ணு மக்கள் என்ன தெரிய சொன்னா, இதுல சில விஷயங்கள் வந்து எங்களால நம்ப முடியாம இருக்கு. என்ன இப்ப வந்து இப்ப முக்கியமா அந்த கண் வந்து பொல்லாத கண்ணு சொல்லி சொன்னாங்க இல்ல, நீங்க நியாயப்படுத்த போறீங்க இந்த கூட்டுக்கு?
இந்த குறிப்பு நான் இப்போ அவர் நியாயப்படுத்துன்னு சொன்னதுல எனக்கு அது தப்பாக இருக்கிற மாதிரி ஒன்றுமே விளங்கல, சொன்னதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தான் படையுது. அப்போ கடைசியாக இப்போ எங்கள் அம்மாவை படி சொன்னான், நான் அதை ஓப்பனாக ஏற்றுக்கொள்கிறோம். நான் இப்போ இன்னும் கொண்டு இவக்கு இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற நேரம் இவக்கு ஏதாவது செய்யாமல் இப்போ ரேவதி சொன்ன மாதிரி தான், சூரிய நிர்மல் சொன்ன மாதிரி தான், எந்த பார்வையில் சகோதரங்களும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லா சகோதரங்கள் சகோதர மனைவி பிள்ளைகள் அதே நேரம் என்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் சமமாக தான் பார்க்குறேன். இப்போ அதுக்கு என்னுடைய மனைவியும் இடைஞ்சல் இல்லை. எந்த பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறனோ அதை என்னுடைய அக்காட பிள்ளையாக இருக்கட்டும் அண்ணாமாரின் பிள்ளையாக இருக்கட்டும் கேட்டால் அதை வாங்கி கொடுக்க வேணாம்னு சொல்லி இல்லை. அதே மாதிரி இவக்கோ அல்லது இந்த பிள்ளைகளுக்கோ எதுவும் நான் கொடுக்காம அண்ணாட பிள்ளைகளுக்கா அக்காட பிள்ளைகள் எனக்கு சந்தேகம் மற்ற பெண்கள் சொல்ல விரும்ப மாட்டாங்க. எதுவோ சரி நான் சொன்ன மாதிரி தான், சரியா பிள்ளையா மற்றதே நான் எப்படி நடந்து கொள்ளணும் எங்கே போகிறோம் யாரோட போகிறோம். சில வேளை போயிருக்கிற இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவேன், எங்கே போகிறோம்னு சொல்ல மாட்டேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட எனத்துக்காக கடுப்பாக திரும்ப வெளிப்படையா தெரிய வருது. பாருங்க நாங்க வெளிப்படையா எங்க கணவன் மனைவி உறவு வந்து சரியா இருக்க வேண்டும் இருந்தது சொன்னா எந்த விதத்திலயுமே வந்து பிரச்சனை வராதுன்றதுக்கு வந்து நல்ல உதாரணம். அதே நேரத்துல இங்கே பார்த்தோம்னு சொன்னா ரேவதி தேவியை பார்த்தோம்னு சொன்னா அப்படி என்னதான் மனசுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசுறது சொன்னா அந்த கோபம் மனதில் அந்த கோபத்துக்கு பதில அன்புதான் நாங்க மிஞ்சி நிற்குது. ஏதோ நாங்க ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நிர்மலுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஏன்னா ரேவத் ரேவத்தில் இருக்கிற அந்த ஒரு ரேவத்துக்கு ஒரு தப்பா அபிப்பிராயத்தை நிர்மல் தான் மாற்ற வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நானும் சொல்லி கொண்ட மாதிரி சகோதரங்களோட சரியான நெருக்கமத்தை பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வாங்கி என்னென்னு சொன்னால் சகோதரங்கள்ட்ட இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சில பேர் கேட்கலாது, ஆனா உங்கள்கிட்ட உரிமையா கேட்கலாம். இப்ப அவர் அண்ணா வந்து சாப்பிட்டு போவார்னு சொன்னது ரேவதி சொல்ல இல்லாத அண்ணா நிர்மல் வாங்கி வச்சிருக்கு, நிர்மல் சாப்பிடவே நிர்மலுக்கு வச்சிட்டு போகணும் சொல்லி ரேவதி சொல்லி, ஆனா உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்ப நான் கணக்கு பார்த்து வேண்டிட்டு போனா எந்த சாப்பாடு பண்ணிக்கிறீங்க? அதான் அவர் அண்ணாக்கு உங்க சாப்பாடை சேர்த்து சாப்பிட சொல்லிடாத, அண்ணா பசியில வரான் சாப்பிட்டு போற. அதே மாதிரி தான் இப்ப நான் சொல்றது என்ன சொல்லி, இப்ப இவங்களோட வீட்டுக்காரர் போய் யார் வந்து சாப்பிடுறதா இருந்தது அவர் சொல்லி கொண்டது மாதிரி எந்த குடும்பத்தோட இருக்கிற மாதிரி அவரோட குடும்பத்தோடையும் நான் இருக்க வழிநக்கமா இருக்க வேணும்னு சொல்றது. நானும் ட்ரை பண்றேன், நான் முயற்சி செய்யறேன், நான் முயற்சி செய்து சில விஷயங்கள்ல முடியாம போறேன், கை நடிவு போறதுல ஒண்ணு செய்யறேன். ஆகவே வெறுமனே இந்த அன்பு மற்றது இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல அந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய அன்பு பரிமாற்றங்களை எப்படி பரிமாறிக்கொள்கிறார்கள் என்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த பகுதியூடாக பார்த்திருக்கோம். சரி, நாங்கள் இப்பொழுது புள்ளிகள் வளர்கின்ற நேரத்துக்கு வருகை தந்திருக்கோம். ஆகவே இவர்களுடைய நடவடிக்கைகளையும் அல்லது இவர்களுடைய இந்த செயல்பாடுகளையும் அவதானித்து எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருத்திருமதி ரேவதி நிர்மல் தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது பேசப்பட்டதன் அடிப்படையில் இப்ப ஒட்டுமொத்தமா நாங்க பார்க்கல, நிர்மல் வந்து ரேவதி என்கிற தலைப்பில் அதாவது மனைவியை பற்றி பேசணும்னு கேட்கல, ரேவதியை பற்றி பேசுறத கொஞ்சம் குறைவாகவும் ரேவதியை சுற்றி இருக்கிற ஆட்கள் பற்றி கொஞ்சம் பேசுறதால ரேவதியை சுற்றி இருக்கிற பகுதியை பற்றி கொஞ்சம் பேசுனதால் அதிகமா இருந்தது என்று சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நரேஷ் தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள்கிட்ட பிள்ளை தாங்க விடக்கூடாது அலர்ட் ஆகிட்டாங்களோ அல்ல இன்னும் தெரியல, ஆனா சிறப்பாகவே வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினை நரேசத்தை இருந்து வந்தாங்க எப்படி நாங்க பார்த்தோம். அதன் அடிப்படையில் நாங்க வழங்கியிருக்கிற புள்ளிகள் திரு திருமதி ரேவதி நிர்மல் தம்பதிகளுக்கு வழங்கியிருக்கின்ற
புள்ளிகள், 10க்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நடேஸ் தம்பதிகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு 10க்கு 7 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவை இந்த சுற்று இந்த போட்டியிலே நடேஸ் தம்பதி அவர்கள் 2 புள்ளிகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். ஒட்டு மொத்தத்திலே பார்க்கின்ற பொழுது நடேஸ் தம்பதிகளுக்கு 28 புள்ளிகளும் ரேவதி நிர்மல் தம்பதிகளுக்கு 31 புள்ளிகளும் என்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 புள்ளிகள் இருக்கிறது நரேஷ் தம்பதி ரேவதி தம்பதியை தொட்டு விடுவதற்கு. ஆகவே இன்னும் காத்திருக்கலாம். நாங்கள் 2 சுற்றுக்கள் தயாராக இருக்க அந்த 2 சுற்றுக்களை முடிவில் ஒட்டுமொத்த புள்ளிகள் எவ்வளவு என்பதை நாங்கள் தெரிவித்து விடுவோம். சரி பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது கணவன் மனைவி இடையே இருக்கின்ற புரிந்துணர்வு பற்றிய ஒரு சுற்று நிறைவடைந்து விட்டது. அடுத்த சுற்றுக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற பெயர் உண்மை பொய். இவர்கள் சொல்வதில் எது உண்மை எது பொய் என்பது வந்து இவர்களுக்கு தெரிந்திருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆகவே அந்த உண்மை பொய் தொடர்பான விடயங்களை நாங்கள் இப்பொழுது அலசி ஆராய காத்திருக்கிறோம். அதுக்கு வந்து சுவாரஸ்யமா ஒரு கேள்வி எனக்கு வந்து சினிமாவோட நிறையவே ஆர்வம் இருக்குது. சினிமாவை நான் நேசிக்கிறேன். சரியா? அதுதான் அடிப்படையில் நான் வந்து இப்ப நடேச இருக்கேன். நடேஸ், இப்ப நீங்க உங்களோட மனைவியோட திரையரங்குக்கு போய் பார்த்த முதலாவது திரைப்படம் எதுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறார்? திரையரங்குக்கு போய் முதலாவது பார்த்த படம் எது ஞாபகம் இருந்ததை விட வாமன் கடையில் பார்த்த அந்த தியேட்டர் ஞாபகம் இருக்கின்றது. தியேட்டர் ஞாபகம் இருக்கின்றது, நடிகரும் ஞாபகம் இருக்கிறது. என சொன்னால் நான் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டதுக்கு நான் எதுமாறு எனக்கு சினிமாவில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. ஆனால் படங்கள் பார்ப்பேன், ஆனால் ஈடுபாடு இல்லை. உத்தம புத்திரனோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அந்த படம். சரி, உத்தம புத்திரன் நன்றி. உங்களுக்குள்ள ஒரு பாடகன் தூங்கிட்டு இருக்கிறான். அது ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கும். கிளியினிலே கிளி அசை என்ற அந்த கிளி அசை என்கின்ற அந்த வார்த்தையிலே ஒரு கம்கம் வரும். அந்த கம்கம் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒத்துறேன். நீங்க லவ் பண்ணும்போது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கு. நல்ல தேசிய கீதம் எனக்கு சொல்றேன். ஒரு மனசுல நல்ல வாழாங்க சிலுவைகளை சுமத்தாங்க. சரி, இப்ப நாங்க திருத்திரும்பதி ரேவதி தம்பதி என்று நாங்க இப்ப அடுத்த பகுதிக்கு நாங்க போறோம். இப்ப அவங்க வந்து முதல்களாக பார்த்த திரைப்படம் அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்ப உங்கள்கிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க ரேவதியில ரொம்ப 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 மிஸ் பண்ற விஷயம் என்ன? ஆமா, காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ரேவதி இப்ப இல்லையே என்று சொல்லி இப்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன? முடி வந்து நல்ல நீளமா இருந்தது. இப்ப வந்து முடியல தங்களுக்கு ஒரு பிடித்த
அஞ்சு விஷயத்த எழுதுவாங்க. பிடிச்ச அஞ்சு அஞ்சு புல்லட் பாயிண்ட், அதாவது அஞ்சு இலக்கப்பட்டு அஞ்சு விஷயத்த எழுதுவாங்க. அந்த அஞ்சு விஷயமும் அவங்க அதுல வந்து மூன்று விஷயம் உண்மை, ரெண்டு விஷயம் பொய் எழுத வேணும். மூன்று விஷயம் உண்மை, ரெண்டு விஷயம் பொய். அந்த மூன்று விஷயம் சரியா அந்த அவங்க எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல உண்மை என்று சொன்னா சரி போட்டு விடணும், பொய் பொய் என்று சொன்னா பல போட்டு விடணும். அது எங்களுடைய பார்வைக்கு மட்டும், மறைய மேல இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. பிறகு மலையில வேற என்ன பண்ணுது, அவங்ககிட்ட நாங்க அந்த கேள்வி அவங்க எழுத விஷயத்த சொல்லிக்கல, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்போம். அதுக்குரிய விட அது சரியா பிள்ளையான்றது இங்க இருக்கும். அதை பார்த்து அதுக்குரிய புள்ளிகளை வந்து நாங்க தெரிவு செய்யும். இதுக்கும் பத்து புள்ளி காத்திருக்கிறது. ஆக இந்த நேரத்துல வந்து இரண்டு மனைவிமாரையும் இந்த பகுதியிலிருந்து சற்று விலகி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பின்னர் மீண்டும் அவங்களோட நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். இந்த சுற்றிலே வந்து இது உண்மை போய் சுற்றிலே வந்து கணவன்மார் மீது ஐந்து விடயங்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த அஞ்சு விஷயத்திலே வந்து மூணு வந்து உண்மையாகவும் ரெண்டு விஷயம் வந்து பொய்யாவும் இருக்கும் போது அந்த உண்மை போய் விஷயங்களை மனைவி பேர் சரியாக புரிஞ்சு கொள்றாங்களாங்கிறத வந்து நாங்க இப்ப பார்க்க போறோம். ரேவதி இப்ப இதுல இருந்து ஒன்று எட்டி எட்டி பாக்குறாங்க, இது எதுல சரி இது பிள்ளையெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் தான் இப்படி மறைச்சு வச்சிருக்கேன்னு என் ஸ்கூல்ல எனக்கு நிறைய அனுபவம். சரி நான் ஸ்கூலுக்கே போறதுல கூட என்ன சரி பார்க்கலாம். இப்ப நாங்க முதலாவதாக திருமதி நடேஸ் தம்பதிகளுக்கு நாங்க வர்றோம். இதுல எது உண்மை எது பொய்ன்றதை வந்து நாங்க இப்ப கண்டுபிடிச்சு புள்ளிகளை வழங்க போறோம். அதை வந்து நிலச்சி இப்ப வாசிக்க போறாங்க. அதாவது குத்திரை சோறும் ஆற்றச்சியும் உண்மை பிடிக்கும், அது பிடிக்கும்ன்றது உண்மை. சரி சரி பார்க்கலாம். சூர்யா நடிப்பதை பிடிக்கும், உண்மை பிடிக்கும். பாஸ்போர்ட் விரும்புவது விரும்புவதா விரும்புவேன் விரும்புவேன் இல்ல பொய். அதே மாதிரி எப்பவுமே படிக்கணும், உண்மை. என்னோட குடும்பத்தை பிடிக்கும், உண்மை. எனக்கு அரசியல்வாதியை பிடிக்கும், அது பொய். கையடக்க தொலைபேசி அடிக்கடி பாவிப்பேன், அது உண்மை. சரி பார்க்கலாம். குடும்பத்துடன் சுற்றுலா அடிக்கடி போகும், போய் பெரிய போய் அதான் பிளான் பண்ணிட்டு கண்டிப்பா இல்லாத உடனே கண்டுபிடிப்பாளர் தெரிஞ்சிருக்கு. சரி அப்பட்டமான ரேவதிக்கு எல்லா உணவும் சமைக்க தெரியும், அதுவும் போய் அப்பட்டமான போய். சரி ஒரு உடுப்பு இல்லை என்றால் அல்லது காணவில்லை என்றால் உடனே புது உடுப்பு வாங்க, அது சரி இல்லையா புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருமே. ஆனாலுக்கு பத்து புள்ளிகளை பெற்று இதுல பார்த்தோம்னு சொன்னா ஒட்டுமொத்தத்துல
அதே நிலைக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா திருப்பியும் அதே 3 லீடிங்ல வந்து ரேவதி நிர்மல் இருக்காங்க. ஆனா இதுல வந்து மிச்சம் இன்னும் எப்படி கண்டு எப்படி மிச்ச விஷயங்களை வந்து முடிக்க போறாங்கன்றத வந்து நாங்க அடுத்த சுற்றுல நாங்க பார்க்கலாம். இத்தனை நடந்த இந்த சுற்றுக்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருவருக்குமான புள்ளிகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருத்திருமதி ரேவதி தம்பதிகளை திருத்திருமதி நிர்மல் தம்பதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து 41 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 41 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த சுற்று இந்த சுற்று இரண்டையும் சேர்த்து சேர்த்து அதே போல் நடேஷ் தம்பதிகளுக்கு வந்து 38 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் வந்து 3 புள்ளிகள் வித்தியாசத்துல வந்து நிர்மல் தம்பதிகள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. இன்னும் மாற்றம் ஏற்படுமா என்பதை தொலைக்காட்சியில நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். பார்த்து வெற்றியாளர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது காவலாக இருந்தால் பிறகு சனிக்கிழமை தோறும் இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அந்த வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.